இடிமின்னல் தாக்குதலால் தஞ்சை பெரிய கோவில் கட்டிடம் பாதுகாப்பாக உள்ளதா என தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். 100 ஆண்டுகள் பழமையான தஞ்சை பெரிய கோவில் தற்போது எப்படி உள்ளது? தஞ்சை பெரிய கோவில் உலக பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்குவதோடு தமிழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்ந்து வருகிறது. இந்த கோவில் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தொல்லியல் துறை பராமரிப்பில் இருந்து வருகிறது. இந்த கோவிலில் 216 அடி விமான கோபுரம் உள்ளது. இந்த கோபுரத்தில் உள்ள கலசத்துக்கு அருகே இடிதாங்கியும் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த இடிதாங்கி உரிய முறையில் செயல்படுகிறதா என மாதம் ஒருமுறை மற்றும் ஆண்டுக்கு ஒருமுறை, 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை என ஆய்வு செய்யப்படும். கோபுரத்தின் அருகே பொருத்தப்பட்டுள்ள இடிதாங்கியின் மூலம் பழமை வாய்ந்த கட்டிடத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இடிதாங்கி உரிய ஸ்திரத்தன்மையுடன் உள்ளதா என 5 ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் சிறப்பு ஆய்வுக்குழு தற்போது நடைபெற்றது. தொல்லியல் துறை சென்னை வட்ட கண்காணிப்பாளர் அனில்குமார் உத்தரவின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொல்லியல் துறை அலுவலர்கள் சங்கர் சீதாராமன், எலக்ட்ரிக் பிரிவை சேர்ந்த பிரசாத், கட்டுமான தொழிலை சேர்ந்த மதன்குமார் மற்றும் செந்தில்குமார் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவினர் இந்த ஆய்வினை மேற்கொண்டனர். அப்போது இடி மின்னல் ஏற்படும் போது கட்டிடம் பாதுகாப்பாக உள்ளதா, இதனால் மக்களுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படுமா என இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் இடிதாங்கியில் பொருத்தப்பட்டுள்ள எர்த் கம்பி உரிய முறையில் உள்ளதா எனவும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த சோதனை முடிந்து அதன் அறிக்கையை குழுவினர் இன்றே அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்க உள்ளனர். அதன் பின்னர் அதிகாரிகள் ஆய்வு செய்து இதில் ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமா அல்லது வேறு பொருத்தப்பட வேண்டுமா என்பது குறித்து முடிவு செய்வார்கள். இதனைத் தொடர்ந்து தாராஸ்வரம் ஐராவதேஸ்வரர் கோவில் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் இடிதாங்கிகளை இந்த குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளனர். தஞ்சை பெரிய கோவில் தமிழர்களின் அடையாளங்களில் ஒன்று என்பதால் அதனை முறையாக பராமரிக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.